முதியவர் ஒருவர் தன்னுடைய வழக்கை நீதிபதி முன்பாக வைக்க நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார் நீதிபதி கேட்டார் யாருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளீர்கள் என்னுடைய மகனுக்கு எதிராக நீதிபதி ஆச்சரியமடைந்து கேட்டார் என்ன புகார் அதற்கு முதியவர் என்னுடைய மகனின் திறமைக்கு ஏற்ப எனக்கு மாதாந்திர செலவு கேட்டு வருகிறேன் என்றார் நீதிபதி மிகவும் ஆச்சரியமடைந்தார் அவருடைய மகனின் பெயர் மற்றும் முகவரியை எடுத்துக்கொண்ட பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டார் மகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி அவரிடம் கேட்டார் இது உங்கள் தந்தையா மகன் சொன்னான் ஆம் இவர் தந்தை நீதிபதி கூறினார் மாதாந்திர செலவுகள் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்று உங்கள் தந்தை உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் மகன் ஆச்சரியத்துடன் சொன்னான் அவர்களே பெரும் பணக்காரர்களாக இருக்கும்போது என் உதவி தேவையில்லையே என்னிடம் ஏன் செலவுக்கு கேட்கிறார்கள் என்றான் நீதிபதி கூறினார் இது உங்கள் தந்தையின் கோரிக்கை அவர் தன்னுடைய கோரிக்கையிலே சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இருக்கிறார் முதியவர் கூறினார் நீதிபதி அவர்களே மாதம் ஒரு ரூபாய் மட்டும் அவர் கையால் என்னிடத்தில் வந்து கொடுத்தால் போதும் நான் மகிழ்ச்சி அடைவேன் நீதிபதி கூறினார் அது உங்கள் உரிமை நானும் அதன்படி உத்தரவிடுகிறேன் தந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாயை தன்னுடைய சொந்த கையால் தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீதிபதி நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறும் முன் வயதான அந்த தந்தையிடம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் பணக்காரராக இருந்தும் இந்த வழக்கை என் தாக்கல் செய்தீர்கள் அதுவும் மிக குறைந்த தொகையை ஏன் கேட்டீர்கள் முதியவர் அழுதுகொண்டே சொன்னார் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே இந்த என் மகனை காண நான் ஏங்குகிறேன் அவர் தன்னுடைய வேலையில் மிகவும் மும்முரமாக இருக்கிறார் என் மகனின் மீது நான் ஆழ்ந்த அன்பில் இருக்கும் என்னால் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை நான் அவரைப் பற்றி நினைக்கும் எல்லா நேரங்களிலும் அவன் என்னுடன் தொலைபேசியில் கூட பேசுவதில்லை மாதம் ஒரு முறையாவது அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கை பதிவு செய்துள்ளேன் இதனை கேட்ட நீதிபதி மற்றவர்களுடன் சேர்ந்து அடக்க முடியாமல் அளத் தொடங்கிவிட்டார் பெற்றோர்கள் தங்கள் இதயங்களில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நேரம் கடந்து செல்வதற்கு முன்பதாகவே மகன்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பரப்புங்கள் உங்கள் மூலம் யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்றால்